வணக்கம் அன்பு மாணவர்களே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். ஹியூபிரிஸ் என்கின்ற ஒரு வார்த்தையை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹியூபிரிஸ் என்றால் ஒரு துடுக்கான கர்வம், ரொம்ப அத்துமீறிய ஒரு கர்வம் என்று சொல்லலாம். எக்ஸசிவ் ப்ரைட் ஆர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதை சொல்லலாம். ஒவ்வொரு அதீதமான தன்னம்பிக்கை, தன்னை பற்றி அதீதமாக ஒரு பெருமையான எண்ணத்தில் இருப்பது, இதெல்லாம் ஹியூபிரிஸ் என்று சொல்லலாம். ஹீ ஹாஸ் எ ஹியூபிரிஸ்டிக் ரெசிஸ்டன்ஸ் டு அட்மிட்டிங் ஹீ இஸ் ராங். அவன் தப்புன்னு அவன் ஒத்துக்காத அளவுக்கு அவன் வந்து அதை நியாயப்படுத்த பார்க்குறான். தன் பக்கம் அளவுக்கு அதிகமான நியாயம் இருக்குது என்று நினைத்து கொண்டு அவன் செய்த தப்பை ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். அதுதான் அதனுடைய மீனிங். த செல்ஃப் அஷ்யூர்டு ஹியூபிரிஸ் அமோங் எக்கனாமிஸ்ட் வாஸ் ஷேக்கன் இன் த லேட் 1980s. 1980ல் பொருளாதார வல்லுநர்கள் நினைத்திருந்த, அவர்கள் நம்பினதற்கு மாறாக, அவர்கள் பெரிதும் நம்பியதற்கு மாறாக அவர்களுடைய நம்பிக்கையை உடைத்தரும் வகையில் 1980ஆம் ஆண்டு பொருளாதாரம் சீர்கேடு அடைந்தது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது என்பதை தான் இந்த செல்ஃப் அஷ்யூர்டு ஹியூபிரிஸ் அமோங் எக்கனாமிஸ்ட் வாஸ் ஷேக்கன், தகர்த்து ஒடுக்கப்பட்டது, இல்லை ஆட்டம் காண வைக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது என்று சொல்லலாம். இந்த லேட் 1980s 1980களின் பிற்பகுதியில் என்று சொல்லலாம். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.